ஆடி சேல் போயிட்டு இருக்கு. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு. 75 ல் வாயில் போடுவேன். வீரவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. அவர் மேல் தம்பி செந்தில் பாலாஜி மேல போடப்பட்டிருக்க வழக்கு விசாரணையே 10 ஆண்டுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் அவர் அமைச்சராக இருக்கும்போது நடந்தது. அந்த குற்றத்துக்கு பொறுப்பேற்க வேண்டியது யாரு? திமுக. இந்த ஆட்சியில் நடக்கிறதுக்கு வேணால் நான் விசாரிக்கும் போது அது தனி. அந்த குற்றத்துக்கு ஐயா பொன்முடியுமே இப்ப இல்லை வழக்கு. இந்த வழக்கு அப்போ நீங்கள் தேவைப்படும் போது அதை தொடுவீங்க. இந்த 10 ஆண்டுகளாக நீங்கள் பதவியில் இருந்தீங்கல்ல, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? இந்த ரைடு விடாமல், இந்த வருமான வரி சோதனை போகாமல், இந்த அமலாக்கத்துறை சோதனை போகாமல் அப்படி வச்சிருப்பீங்க. தேவைப்படும் போது அதை பேசுவீங்க. அப்படிலாம் இதெல்லாம் எவ்வளவு சந்தர்ப்பவாத அரசியல் பழிவாங்கல். இதெல்லாம் நேர்மையான உடனே நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல. திமுக அன்னைக்கு பேசுது அப்படின்னா, அவங்க வந்து அம்மா வந்து திராவிடம்ங்கிற சொல்லே சிலப்பதிகார தமிழ் இலக்கியங்கள் இல்லை, அது இல்லை. கால்டுவல்லே சொல்கிறாங்கள, மனுஷுரிமையில் இருந்து தான் அந்த சொல்ல எடுத்தேன்ட்டு. அதுக்கு என்ன பதில்? வடக்கு இருந்து நகர்ந்து தென் மாவட்டங்கள் இந்த பகுதிக்கு வந்தவங்கெல்லாம் பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? பஞ்ச திராவிடர் மாநாடு போடுறது யார்? நீங்கள் தான் போடுறீங்க. திராவிடம்னு சொல்லி அங்கிருந்தான் கடன் வாங்கினேன்ற, உங்ககிட்ட இருந்தால் கடன் வாங்கின போர் வாங்கினேன்னு சொல்கிறாரு காக்கால்டு. அதுக்கு என்ன பதில்? சங்க இலக்கியங்களில் தமிழ் இலக்கியங்களில் திராவிடம்ங்கிற சொல் இல்லைங்கிறது நம்ம நிர்மலா சீதாராமனை விட கனிமலை அம்மையாருக்கு நல்லா தெரியுமே. நீங்கள் அவங்களுக்கு பாடம் நடத்த வேண்டியது இல்லையே. நான் என்ன கேட்குறேன் நிர்மலா சீதாராமன்ட்ட, தமிழ்னு சொல் இல்லை, சரி தமிழ், நீங்கள் தமிழர், நான் ஏற்கிறேன், பெருமைப்படுறேன், அப்போ ஏன் கன்னடத்தில் பதவி பெருமாணம் எடுத்தீங்க? இப்போ நான் எடுப்பேனா? நீங்கள் எடுத்தீங்க. அப்போ இதெல்லாம் சும்மா அந்த நேரத்துக்கு பேசுகிறது தான் தம்பி. தேர்தல் வரலைன்னா இப்போ அந்த காரசாரவாதமும் கிடையாது. இப்போ இந்த மணிப்பூர் பிரச்சனையும் பேசியிருக்க போகிறதில்ல. மணிப்பூர் எரிஞ்சு 90 நாள் ஆகுது, 3 மாதமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ பேச வேண்டிய தேவை இருக்கு. தவிர்க்க முடியல. உங்களுக்கு இப்போ கேரளா போன்ற மாநிலங்கள் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ சென்னையில் மாடை வளர்க்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலுங்கிறது தேவை இருக்குது. அது சிறு சிறு குடும்பங்களில் ஒரு மாடு ரெண்டு மாடை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு தான் வாழ்கிறாங்க. அது அடர்த்தியான நகர்ப்புறத்தில் இல்லை, புறநகர்களில் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி இடங்களில் நம்ம மேய்ச்சல் நிலங்களை அரசு கொஞ்சம் உருவாக்கி கொடுத்ததுன்னா மாடுகள் வந்து தெருவில் அந்த சுவரொட்டி திங்கிறது, இந்த இப்படி வீடுகள் அப்படி அலையாது. அது வந்து அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ அதை வந்து நம்ம முன்னாடி இருந்து செஞ்சுருக்கணும். நமக்கு அதை பற்றி பார்வையும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் முதுகுளத்தூரில் வந்து எங்கள் காடுகள் குறைவு, விலங்குகள் வாழ்வதே அரிது, ஆனால் நீர் இல்லை. அப்படி இருந்து வாழ்ந்த மான் வந்து ரெண்டு மான் முதுகுளத்தூர் கீழே குடத்தில் தனி உரிக்க வந்த இடத்துல திருநாய் கடித்து கொண்டு போச்சு. இப்போ பார்த்துருப்பீங்க நீங்கள் செய்து. இப்போ அது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதுக்கு மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அந்த மாடு வளர்ப்பவர்கள்ட்ட பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும். தனியாக மாடை விட்டுட்டு போயிடக்கூடாது. இவங்க என்னென்னா அவுத்து விட்டுறாங்க, சும்மா அவுத்து விட்டுறாங்க. அது வாட்டுக்கு நாடு சாலையில் போகுது, அங்கே போகுதுங்கிறது. அதுக்கு ஒரு மேய்ப்பவன் வச்சு அதை பராமரிக்கணும். அப்படி இல்லைன்னா அது இப்போ குழந்தை அது கொண்டிருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? மாடுகளே கொடுமையாக மனிதர்கள் வந்து கடித்து குதறும் போது மாடு நாயெல்லாம் என்ன பண்ணும் பாவம்? நம்ம தான் அதை சொல்லணும். அரசு ஒரு அழைச்சி பேசி சட்டம் போட்டு தானாக தெருவில் அலைய விடுற மாதிரி மாடுகளை வைக்கக்கூடாது. அங்கே ஒரு மேய்ப்பவர், ஒரு மாடு முன்னாடி போகுதுன்னா பின்னாடி ஒருத்தர் வந்தார் அப்படின்னா அது சத்தம் போடுவார், இது பண்ணுவார். அங்கே குழந்தை இருக்குன்னா கொஞ்சம் ஒதுக்கி விடுவார். அது மாதிரி போனால் சரியாக இருக்கும். அதை தான் செய்யும். நீங்கள் இது எங்கள் அண்ணனோட கருத்து. நாங்கள் வந்து இப்போ நாமங்கள்லாம் வந்து இப்போ தேவேந்திரரை இது வந்து பட்டியலேருந்து எடுங்கங்கிறோம், எடுங்கங்கிறோம். அது வந்து அது பட்டியல் இருக்கிறதுனால எனக்கு என்ன செலவு இருக்குது? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீ வந்து இந்த நாட்டில் எனக்கு கொடுத்துருக்க முன்னுரிமைங்கிறது ஒன்று என்ன இருக்குது சொல்லுங்கள்? தேவேந்திர குல வேளாளரை வந்து நீ பட்டியலில் வைக்காத அதை தூக்க என் தன்மான இலக்காக இருக்க நீ தாழ்த்தப்பட்டவன் சொல்லாதேன்றோம். இல்லை அதனால் உனக்கு இடஒதுக்கீடு போயிருமேங்கிற என்ன கொடுக்குற சொல்லு? 7ஆ 8 விழுக்காடா என்ன கொடுக்குற எனக்கு? அதை பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்துட்டு போ, அவ்வளோதானே? அதில் இருந்தால் தான் கிடைக்கும்னா
அதில் இருந்தால் தான் கிடைக்குன்னா பொதுப்பட்டியலுக்கு. அப்போ அந்த பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களுக்கு 10 உள்கார்டு எப்படி கொடுத்த? முன்னேறிய வகுப்பினர், வகுப்பு எப்படி முன்னேறும்? ஒரு சாதி உலகத்தில் முன்னேறுமா தம்பி? முன்னேறுமா? பொருளாதாரத்தில் பின்தங்கிட்டோம்னா பின்தங்கிட்டவன் தான். அப்புறம் அவர் சாதி முன்னேறிடுச்சு. ஏன்னா சாதி எப்படா முன்னேறும்? ஒருத்தன் கல்வி அறிவு பெற்று வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி வாழ்க்கை தரத்தில் உயர்றானா தான் முன்னேற்றம். சாதி முன்னேறிடுச்சு, அவர் பின்தங்கிட்டாருன்னா அடே இதெல்லாம் வேடிக்கையிலே உங்களுக்கு கேட்கும்போது தம்பி, இந்த செய்தியெல்லாம் இவங்களுக்கு சொல்கிறது பாருங்க. அப்போ அவரை கொண்டா கீழே கொண்டா, நீ ஏன் ஒய்ச்சா நீ கொம்பில் இருந்துக்கிட்டு நீங்கள் அவருக்கு சோறு விட்டுற? கீழே வேறுக்கு இறங்க சொல், தூருக்கு இறங்க சொல்லு, வர சொல்லு. பிசி எம்பிசிக்கு வச்சு அந்த 10 உள்காடு கோட்டாவை கொடுனா வேணும் கேட்கலையே. அவர் உயர்ந்தவராக தான் இருப்பார் நெஞ்சை நிமித்திக்கிட்டுன்னா. அது எங்கள் அண்ணனோட கருத்து எஸ்சி பட்டியலில் இருக்கணும் அப்படிங்கிறது. அவங்களுக்கு நம்ம ஒரு பொருட்டே இல்லையே, நம்ம ஒரு உயிரே இல்லையே. நீங்கள்லாம் இன்னும் உயிரோடவா இருக்கிறீங்கிறதான அவங்க கணக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து இன்னும் போல எங்கேயா இருக்கா அப்படின்னு கேட்போம்ல, அது மாதிரி நீங்கள்லாம் இன்னும் சாகலை உயிரோடவா இருக்கீங்க அதுதானே உங்கள் கணக்கு. இவங்க அதிகமாக ஆதி திராவிடனால் இந்த இது சொல்கிறாங்கல்ல, இந்த தாழ்த்து எஸ்சிஎஸ்டிக்கு ஒதுக்கிற ஃபண்டுலேருந்து தான் மற்றதுக்கு நிதி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை ஒதுக்கி அறிவிச்சு விட்டுறது, அதுக்கப்புறம் அதுலேருந்து மற்றதுக்கு எடுத்துகிட்டு போயிடுறது. நீ சமஸ்கிருத வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் தமிழ் மொழிக்கு வளர்ச்சிக்கு ஒதுக்கிற நிதிக்கும் எவ்வளோ வேறுபாடு இருக்குது? அது மாதிரி தான் இருக்குது. நம்மளை ஒரு மனிதராகவே மதிக்கலை, உயிராகவே மதிக்கலை. ஏன் படிக்கணும்னு சொல்லு, ஏன் படிக்கணும்னு சொல்லுங்கள். நாங்கள் படிக்கிறோம், மண்டிட்டு படிக்கிறோம், விழுந்து விழுந்து படிக்கிறோம், நெஞ்சில் தலையில் கொட்டி கொட்டி படிக்கிறோம், குத்தி குத்தி படிக்கிறோம். காரணம் சொல்லுங்கள் தம்பி, சொல்லுங்கள் தம்பி. ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும் அவ்வளோதானே தம்பி? 1.5 கோடி பேர் இங்கே எதுக்கு வந்தான்? ஏன் ஊருக்கு எதுக்கு வேலைக்கு வந்தான்? உனக்கு நல்லா ஹிந்தி தெரியுமில்ல தம்பி? ஓ மாநிலத்தில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டியா? இந்திய தாய்மொழியாக தம்பி அண்ணனை பாருங்கள், தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் வேலையில் தண்ணீர் விடைஞ்சிட்டீங்களா? தண்ணீர் விடைஞ்சிட்டா இத்தனை பேர் எதுக்கு ஏன் ஊரில் தர்றேன்? பானிக்காராகே அந்த இதுகே பானிபுரியுது சொட்டு சோன்பா பிடித்துட்டே அந்த திரும்பிட்டுறேன். எந்த விடுதிக்காக போங்க, படுக்கை விரிப்புலேருந்து தட்டு கழுவுறது இலை போடுறது சாப்பாடு போடுறது பூரா வேலை ஏன் வந்தான்? ஏன் வந்தேன்? ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும்னா யார் சொன்னது? ஒன்றுங்க தேவைன்னா கற்றுக்குறோம். நாங்கள் வந்து இராணுவத்தில் போய் சேர்றோம், ராமநாதபுரம் சிவகங்கிலேருந்து நாங்கள் சேர்ந்துருக்கோம். ஹிந்தி படிச்சுட்டு போனோமா அங்கே போய் கற்றுக்கிட்டோமா? அவசியப்படும் போது ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறோம், கற்றுக்குறோம். நான் ஹிந்தி படித்தா வட இந்தியாவில் வேலை கிடைக்கும்ன்ற வட மாநிலங்களில், என் மாநிலத்துக்கு வேலை வரும்போது தமிழ் படித்தா தான் கிடைக்குங்கிற நிலைமை நான் உருவாக்குனேன் என்ன பண்ணுவேன் நீ? ஆனால் நீங்கள் ஹிந்தியில் வந்து இங்கே வேலை செய்வேன், ஹிந்தியிலே பேசிக்கிடுவேன். ஓ மொழி வாழணும், என் மொழி சாகணுமா என்ன? எப்படி அதெல்லாம் கொடுமை தம்பி. அதெல்லாம் சமஸ்கிருதம் படிக்க ஏன் படிக்கணும் சொல்லுங்க. நான் படிக்கிறேன், எந்த கோயிலில் என்னை மணியாட்ட விடுவேன்? எந்த கோயிலில் மந்திரம் சொல்ல விடுவேன்? சமஸ்கிருதம் தான் உனக்கு புரியுமா? அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும், சொல்லணும்ல. என்னது நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்குது. நிறைமொழி மாந்தர் நாங்கள், எங்களுடைய மறைமொழி இருக்கல வேத மொழி இருக்கல அதுதான் மந்திரம். நம்ம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதன் மின் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, இதுதான் மந்திரம். இதை விட என்ன மந்திரம் வேணும்? எனக்கு ஓதுறதுக்கு 1000 மந்திரம் இருக்குது. பன்னீர் திருமறை இருக்குது, திருப்புகள் இருக்குது, தேவாரம் திருவாசகம் இருக்குது. சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது சமஸ்கிருதம் படி, சமஸ்கிருதம் படி. அதெல்லாம் நடக்காது அண்ணன், இருக்கிறவரை நடக்காது. சும்மா பேசிட்டு இருக்கலாம். 8 வழிச்சாலை போட்டுவாங்களா? போட்டுருவாங்களா? கல்ல கூட உண்ண முடியாது தம்பி, சும்மா பேசிட்டு இருக்கலாம். இருக்கிற விமான நிலையத்தில் ஓட்டுறதுக்கு ஒரு விமானத்தை கொண்டு வாங்கயா முதல்ல. இருக்கிற விமான நிலையத்தில் சொந்தமாக விமானம் கூட, ஒரு ஃப்ளைட்டு கூட இல்லாத நேரத்துக்கு எதுக்கு ஏர்போர்ட்டு 5000 ஏக்கரில்? கேட்டால் வேளாண்மையை வந்து வேளாண்மையை பற்றி நன்கு தெரிந்து கொள்ளணும், அறிவை வளர்த்துக்கொள்ளணும்ட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. முதல்வர் வளர்த்துக்கொள்ள வேண்டிய ஆள் யார் முதல்ல? நான் 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு கட்ட மாட்டேன், ஏர்போர்ட்டி விழுவேன். எது முதன்மையானது? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை ஏறிடுச்சுன்னா ஏர்போர்ட்லேருந்து வான்வெளி இப்படி மின் விண்வெளி இப்படி மேலே ராக்கெட் இது ஏறி பறக்கும்ல ஃப்ளைட்டு, அப்படி ஏறும் விலை. சும்மா ஒரு கூட்டத்தை சிக்கிக்கிட்டு ஏதாவது போய் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் பேசுனது என்ன? இதே ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனது என்ன? இன்றைக்கி அந்த ஊர் மக்களுக்கு அதில் ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை, வெளி மாவட்டங்கள்லேருந்து கூலி கொண்டாந்து போராடுறாங்க. யாரை அவமதிக்கிறீங்க? யாரை அவமதிக்கிறீங்க? ஒரு வேளாண் துறை மந்திரி பேசுகிற ஒரு பேச்சாது